சிலருக்கு சாப்பாடு போடுற மாதிரியும் சிலருக்கு போடாத மாதிரியும் ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது எத்தனை ஸ்கூலில் உருவாகுதுன்னு நான் கேட்குறேன். மொத்தம் 28 ஸ்கூலில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. செலவு வேணாம், ஆனால் இதே ரேட்டில் இதே கான்ட்ராக்டர்கிட்ட கூடுதல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா, இப்போ நான் இந்த ஸ்கூலை ஸ்பான்சர் பண்ணுறேன், இந்த மாதிரி விலை கம்மி தானே, சேர்த்து விட்டுருவோம். ஏன்னா ஒரே ஸ்கூலில் சிலருக்கு சாப்பாடு போட்டு சிலருக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது நல்லது இல்லை. அதை எப்படியாவது திருத்திடலாம். நீ வீட்டில் சனி ஞாயிறு என்ன சாப்பிடுவோம்? சாம்பார் என்ன சாப்பாடுனா தோசை இட்லி கறி சாதம் சாப்பிடுவா? கறி சாப்பிடுவா வீட்டில்? சைவமா இல்லை நாட்டில் உள்ள போடுவாங்க? என்ன கறி போடுவாங்க? கோழி கறி சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? என்ன சாப்பிட்டேன் வீட்டில் சாப்பிட்டு வந்தியா? என்ன சாப்பிட்டேன். 1 to 5 தனியாக, பாக்கி தனியாக இருக்க ஸ்கூல் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறீங்க. எனக்கு என்ன கவலைன்னா, ஏதோ ஒரு ஸ்கூலில் 1 to 5 அதுக்கு கூடுதலாக இருந்தாலும், சிலருக்கு சாப்பாடு போடுற மாதிரியும் சிலருக்கு போடாத மாதிரியும் ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது எத்தனை ஸ்கூலில் உருவாகுதுன்னு நான் கேட்குறேன். மொத்தம் 28 ஸ்கூலில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? என்ன சொல்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி எத்தனை ஸ்கூல் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு அதே ஸ்கூலுக்கு வந்துட்டு சாப்பாடு கிடைக்காமல் இருக்காங்கன்ற எண்ணிக்கை எடுத்து நீங்கள் மாமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்கள், இவங்களுக்கெல்லாமல் சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்கு யாரெல்லாம் பொது ஆர்வலர்கள் வந்து நிதி கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். உங்களுக்கு செலவு வேணாம், ஆனால் இதே ரேட்டில் இதே கான்ட்ராக்டர்கிட்ட கூடுதல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா, இப்போ நான் இந்த ஸ்கூலை ஸ்பான்சர் பண்ணுறேன், இந்த மாதிரி விலை கம்மி தானே, சேர்த்து விட்டுருவோம். ஏன்னா ஒரே ஸ்கூலில் சிலருக்கு சாப்பாடு போட்டு சிலருக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது நல்லது இல்லை. அதை எப்படியாவது திருத்திடுவோம். குச்சியா, இவ்வளோ சாப்பாடு பாக்கி இருக்குது பாருங்க, என் தட்டு சுத்தமாக இருக்கு. சாப்பாடு மெதுவா சாப்பிடு.